நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ விநாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு இறைவன் அருளாலும் குருவோட அருளாலும் ஆதித்ய ஹிருதயம்ங்கிற புண்ணியம் வாய்ந்த ஸ்லோகத்தை முன்னாடி சொல்ல போறேன். வரும் பதிவுகளில் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை முழுசா பார்க்கலாம். ஆதித்ய ஹிருதயம்ங்கிறது சூரிய பகவானை போற்றக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். இது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல 107வது சர்க்கமாக இடம்பெற்றிருக்கு. யுத்த காண்டத்துல வர இந்த ஸ்லோகத்துல ஆதித்யனை பத்தி போற்றிருக்கா. இப்பேற்பட்ட இந்த ஸ்லோகத்தை சொன்னா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, நம்ம சத்ருக்களை முழுசா அவளை துவம்சம் பண்றதுக்கு இதுதான் ஒரு நல்ல மந்திரம். சத்ருக்களை அழிச்சு நம்மளுக்கு தேஜஸும் தன்னம்பிக்கையும் பலமும் தைரியமும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். பேர்பட்ட இந்த ஸ்லோகத்தை நான் ஏன் இப்போ சொல்றேன்னா, இந்த நேரத்தில் உலகமே ஒரு கஷ்ட காலத்தில் போயிட்டுருக்கு. அப்பொழுது நம்ம இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து தளர்ந்தோ சோர்ந்தோ போகாம கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்து நம்ம திரும்ப தன்னம்பிக்கையாக தைரியமாக இந்த சத்ருவாக எல்லாரும் சேர்ந்து அழிப்போம். அப்பேற்பட்ட இந்த சத்ருக்களை போக்கும் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை நம்ம இப்போ சொன்னால் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்படி இந்த ஆதித்ய ஹிருதயத்தை முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ततो युद्ध परिश्रांतं समरे चिंतया स्थितं रावणं जाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितं। युद्ध कांडम रामायणத்துல ராமரும் ராவணனும் போர் புரிஞ்சிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ராவணனை எதிர்த்து போர் புரியிறதுக்காக ராமர் வர கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கார். எப்படி நம்ம இந்த ராவணனை துவம்சம் பண்ண போறோம்னு யோசிச்சிட்டு இருக்கார். அந்த நேரத்துல நிறைய பேர் வந்திருக்கா பார்த்துட்டு, யாரெல்லாம் பார்த்துருக்கா, தெய்வதேஷ்ச சமாகம்ய த்ருஷ்டும்அப்யாகதோரணம் உபாகம்ய ப்ரவீத்ராமம் அகஸ்த்யோ பகவான் ரிஷி. சர்வ தேவர்கள் எல்லா தேவர்களும் பார்த்துருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தேவர்களோட அகஸ்தியரும் அங்க இருக்க. அகஸ்தியர் பார்த்துட்டு ராமரை பார்த்து ராமரை கூப்பிட்டு சொல்றார், ராம ராம மகாபாவோ சுணுகுஹ்யம் சனாதனம் ஏன சர்வான் நரே மச்ச சமரே விஜயிஷ்யசி. சொல்ற வச்ச ராமா, குழந்தை ராமா, உலகத்துக்கே இன்பமூட்டுபவனே, வலிமையான தோள்களுடையவனே, உன்னோட சத்ருக்கள் நீ எப்படி வெல்லணுங்கிற ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்றேன், கவனமா கேளு அப்படின்னு சொல்ற. என்ன சொல்ற, ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். ஆதித்ய ஹிருதயம்ங்கிற இந்த புண்ணியம் வாய்ந்த ஸ்லோகம் எல்லா எதிரிகளையும் அழிக்கக்கூடிய சக்தி உடையது. இது அப்படி ஒரு சக்தி கொடுக்கும் உனக்கு. இது உனக்கு வெற்றியும் தரும். இதை நீ தொடர்ந்து ஜெபிச்சா உனக்கு ரொம்ப நிறைய மங்களம் உண்டாகும் அப்படின்னு சொல்ற அகஸ்தியர். ராமருக்கு ஏன் அகஸ்தியர் ஆதித்ய ஹிருதயத்தை சொல்றார், ஏன்னா ராமரோட குலதெய்வம் யாரு, சூரிய வம்சத்துல வந்தவா. சூரியன் வந்து குலதெய்வமா இருக்கும்போது குலதெய்வத்தை பூஜிச்சா நம்மளுக்கு நல்லது நடக்கும் இல்லையா. அதனால அவர் சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல குலதெய்வத்தை பத்தி ஒரு மந்திரத்தை சொல்லித்தர. இப்ப குலதெய்வத்தை பத்தி ஏன் சொல்றாருன்னா, குலதெய்வத்தை பூஜிக்காம நம்ம இதர தேவர்களில் பூஜிச்சா அது எப்படி இருக்கும்னா, நம்ம ஆத்துல இருக்கிற நம்ம அம்மாவை பட்டினி போட்டுட்டு அடுத்த ஆத்து மாமி கிட்ட போய் விதவிதமா விருந்து கொடுக்குற மாதிரி இருக்குமா. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா. அதனால அவரோட குலதெய்வமான அந்த சூரிய தேவரை பூஜிக்கிற ஆதித்ய ஹிருதயம்ங்கிற மந்திரத்தை சொல்லித்தரார். இந்த மந்திரத்தை சொன்னா அவனுக்கு எல்லா சத்ருக்களும் அழிஞ்சு அவனுக்கு மங்களம் உண்டாகும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் என்ன சொல்றார், சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரநாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயு வர்தனம் உத்தமம். உனக்கு எல்லா வித மங்களங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. இதை நீ சொன்னா உன்னோட எல்லா பாவங்களும் போயிடும் அப்படின்னு சொல்ற. இதோட என்ன சொல்ற, உன்னோட சோகங்களும் கவலைகளும் எல்லாம் தீர்ந்துவிடும் இந்த ஸ்லோகத்தை சொன்னா, உன்னோட ஆயுளும் அதிகரிக்கும். அப்பேற்பட்ட இத்தனை பலன்கள் வாய்ந்த ஸ்லோகம் இந்த ஆதித்ய ஹிருதயம். அதனால நீ இதை தொடர்ந்து ஜெபிப்பாயாக அப்படின்னு ராமர் கிட்ட சொல்ற. இப்பேற்பட்ட இந்த ஆதித்ய ஹிருதயத்துல முத 5 ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்த்தோம். வரும் பதிவுகள்ல அடுத்தடுத்த ஸ்லோகங்களை பார்க்கலாம்.
நன்றி.